மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த காணொளி பதிவில் பத்தாம் வகுப்பு அறிவியல் அழகு ரெண்டுக்குரிய வினாவிடைகள் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுருக்கமாக விடைகளை தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். அதில் சுருக்கமாக விடைகளில் முதல் குவஸ்டின் உண்டான ஆன்சர் பக்கம் நம்பர் 17 பக்கத்தில் இருக்குது. எல்லோரும் 17 பக்கம் எடுத்துக்கோங்க. அதில் இரண்டாம் விதி அப்படின்னு நமக்கு ஒரு பேராகிராஃப் இருக்கும். அந்த பேராகிராஃபில் செகண்ட் இது சரியா, அதில் 1, 2, 3 காற்றில் அப்படின்னு ஆரம்பிக்கா இங்கேருந்து ஆரம்பித்து வரையறுக்கப்படுகிறது அப்படிங்கிறது இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது என்னது அப்படின்னா முதல் கொஸ்டின் ப்ளஸ் இந்த ஃபார்முலாவும் குறிச்சுக்கோங்க. இது எல்லாம் இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் உள்ளது முதல் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். ரெண்டாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரும் என்னது அப்படின்னா 17 பக்கத்தில் தான் இருக்குது. 17 பக்கத்தில் அதே இரண்டாம் விதி அப்படிங்கிறத இதில் முதல் பேராகிராஃப் இங்கேருந்து ஆரம்பித்து இந்த சமம் வரை குறிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தால் இந்த ஃபார்முலா குறிச்சுக்கோங்க. இதுதான் ரெண்டாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். அடுத்ததாக 23 கொஸ்டினுடைய ஆன்சர் பக்க நம்பர் 21 பக்கத்தில் என்னது அப்படின்னா இருக்குது. 21 பக்கம் எடுங்க. 21 பக்கத்தில் பொருள் சி வைக்கப்படும் 9 அப்படிங்கிற ஒரு படம் கொடுத்துருக்கான். அதுக்கு அடுத்த படம் அதாவது ரெண்டாவது படம் இதுதான் என்னது அப்படின்னா 3 கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. 4 கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் 17 பக்கத்தில் இருக்குது. எல்லோரும் 17 பக்கம் எடுத்தீங்க அப்படின்னா 17 பக்கத்தில் நமக்கு கூட்டொலியில் ஏற்படும் ஒளிவிலகல் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த ஹெட்டிங்கில் ரெண்டாவது பேராகிராஃபில் இந்த வெள்ளை ஒளி அப்படின்னு ஆரம்பிக்கும். இந்த ரெண்டாவது பேராகிராஃப் முழுவதும் 4 கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. அஞ்சாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் பக்கம் நம்பர் 18 பக்கத்தில் என்னது அப்படின்னா இருக்குது. 18 பக்கம் எடுங்க. அதில் ராலேயின் சிதறல் விதி அப்படின் இருக்கும். அதில் இங்கேருந்து ஆரம்பித்து இதுவரை குறிச்சிக்கோங்க. இதுதான் 5 கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 6 கொஸ்டின் பக்கம் நம்பர் 23 பக்கத்தில் இருக்குது. ஒரு அட்டவணை மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த அட்டவணை தான் 6 கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். இதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. 7 கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் பக்கம் நம்பர் 24 பக்கத்தில் இருக்குது. எல்லாரும் 24 பக்கம் எடுங்க. 24 பக்கத்தில் அந்த பேரால் கடைசி பேராகிராஃப் விழி ஏற்பமைவு திறன் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கா. அதில் ஃபஸ்ட்டில் குறித்து 4 லைன் எனப்படுகிறதுன்றிருக்கா. இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. 8 கொஸ்டினுடைய ஆன்சர் பக்கம் நம்பர் 24 பக்கத்தில் இருக்குது. இதில் கிட்ட பார்வைன்னு ஒரு பேராகிராஃப் பாருங்கள். இதில் 7 லைனாக 1, 2, 3, 4, 5, 6 7 லைன்லாம் வெளி லென்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கா இங்கேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. ஆரம்பித்து 25 பக்கத்தில் இந்த ஃபஸ்ட்டு லைன் ஏற்படுகிறதுன்னு இருக்கா. இது வரை குறிச்சிக்கோங்க. இதுதான் 8 கொஸ்டின் உண்டான ஆன்சர். 9 கொஸ்டின் உண்டான ஆன்சர் 18 பக்கத்தில் இருக்குது. எல்லோரும் 18 பக்கம் எடுத்துக்கோங்க. அதில் 1, 2, 3, 4 பேராகிராஃப் முழுவதும் குறிச்சிக்கோங்க. இதுதான் 9 கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 10 கொஸ்டினோட ஆன்சர் சின்ன பாயிண்ட் தான், அது வந்து உங்களுக்கு நான் எழுதியிருக்கேன், நீங்கள் அதை பார்த்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எழுதிக்கோங்க. இதுதான் வந்து 10 கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர், எழுதிக்கோங்க. அடுத்ததாக விரிவான விடைகளில் முதல் கொஸ்டினோட ஆன்சர் பக்கம் நம்பர் 16 மற்றும் 17 பக்கத்தில் இருக்குது. 16 பக்கத்தில் ஒளியின் பண்புகள் அப்படின்னு ஒரு பேராகிராஃப் இருக்கும். இந்த பேராகிராஃப் ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் அடுத்த பக்கத்தில் விலகல் அடையும் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 2 கொஸ்டின் 20 பக்கத்தில் இருக்குது. அதில் விதி ஒன்றுன்றிருக்கா, இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் இந்த படம் கட்டாயம் வரையணும். படமும் உண்டு சரியா. விதி 2 முதல் 3 லைன், அதுக்கப்புறமா இந்த படம் உண்டு. விதி 3 நான் அடிச்சுக்கேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்களும் அடிச்சுக்கோங்க சரியா. இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் இதுக்கும் என்ன உண்டு அப்படின்னா படம் உண்டு. இந்த படத்தை கட்டாயம் அடிச்சுக்கோங்க அப்படின்னா வரைஞ்சிக்கோங்க. அடுத்ததாக 3 கொஸ்டின் ஆன்சர்
பக்கம் நம்பர் 24, அதுக்கப்புறமா 25 பக்கத்தில் இருக்கு. பக்கம் நம்பர் 24 பக்கம் எடுத்துக்கோங்க, கிட்ட பார்வை அப்படின்னு இருக்கும். அதில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் என்னது அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட், சரியா, பாயிண்ட் வச்சு இருக்கிறது. அதனால் இதை நீங்கள் நினச்சிக்கோங்க அப்படின்னா மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும், இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் ஒன்று நான் ஒவ்வொன்றுக்கும் பாயிண்ட் போட்டிருக்கேன். அந்த பாயிண்ட் பிரகாரமே நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னா மார்க் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நமக்கு என்னது அப்படின்னா தோதாக இருக்கும் படிக்கிறதுக்கு. இந்த படமும் என்னது அப்படின்னா உண்டு, ப்ளஸ் இந்த ஃபார்முலா உண்டு, அடுத்ததாக தூர பார்வைக்கு இந்த படம் உண்டு, அடுத்த எங்கேருந்து ஆரம்பிச்சு இங்கேருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் ஒரு பாயிண்ட்டு, இங்கேருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் ஒரு பாயிண்ட்டு, திரும்ப இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம், ஆரம்பித்து ஏற்படுகிறது வரைக்கும் இருக்கா, இங்கே வரைக்கும் ஒரு பாயிண்ட்டு, திரும்ப இந்த பாயிண்ட் ஒன்று, திரும்ப இங்கேருந்து ஆரம்பிச்சு இந்த பாயிண்ட், அதுக்கப்புறமா நீங்கள் இதை மட்டும் எழுதினா போதும். இதான் என்னது அப்படின்னா வேறுபடுத்துக்க பாயிண்ட் பாயிண்டாக போட்டு எழுதிக்கோங்க. அடுத்ததாக 4வது க்வெஸ்சன், பக்கம் நம்பர் 26, அதுக்கப்புறமா 27 பக்கத்தில் இருக்குது. இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும், திரும்ப இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் நான் அடிச்சிருக்கிறதெல்லாம் நீங்கள் நினச்சிக்கோங்க அப்படின்னா அடித்து வச்சுக்கோங்க. சரி, அப்பா அடுத்ததாக இது வரைக்கும் உள்ளது, ரைட்டா? இது வந்து அமைப்பில் மொத்தம் 3 பாயிண்ட் இருக்குது. அடுத்ததாக செயல்படும் விதத்தில் பாயிண்ட் பாயிண்ட் எழுதியிருக்கேன். இது வரைக்கும் ஒரு பாயிண்ட்டு, இது 2வது பாயிண்ட்டு, இது 3வது பாயிண்ட்டு, இது வரைக்கும் உள்ளது என்ன பாயிண்ட் அப்படின்னா 4வது பாயிண்ட். அடுத்ததாக இது 5வது பாயிண்ட்டு, இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் உள்ளது 6வது பாயிண்ட். எப்போவுமே ஒரு க்வெஸ்சனை பாயிண்ட் பாயிண்டாக எழுதும்போது நமக்கு மார்க் வந்து அதிகமாக கிடைக்கின்றன வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் உங்களுக்கு பாயிண்ட் பாயிண்ட்டாக எழுத குறித்து வச்சுருக்கேன். நீங்களும் மார்க் பண்ணி அதே மாதிரி டெஸ்ட்டில் எழுதுங்க. அடுத்ததாக கணக்கீடு இருக்குது. நான் உங்களுக்கு கணக்கீடை தனியாக எல்லா பாடத்துக்கும் க்வெஸ்சன் ஆன்சர் குறித்து கொடுத்ததுக்கப்புறமா ஒவ்வொரு பாடத்துக்கும் கணக்கீடுன்னு தனியாக நினச்சிவேன் அப்படின்னா ஒரு வீடியோ போடுவேன். அதில் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து உங்களுக்கு ஆன்சரை மட்டும் நான் எழுதி வச்சுருக்கேன், நீங்கள் நினச்சிக்கோங்க அப்படின்னா பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இல்லாட்டா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கப்போ நமக்கு வந்து பார்க்க தோதா இருக்கும். இந்த கணக்கோட தொடர்ச்சி பின்னாடி பக்கத்தில் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. இந்தாக்கா இது வரைக்கும் உண்டு அந்த கணக்கோட தொடர்ச்சி. அடுத்ததாக உயர் சிந்தனை வினாக்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க, சரியா? இது நான் உயர் சிந்தனை வினாக்கள் நம்மளாக யோசிச்சு எழுதுன மாதிரி தான் இருக்கும். அது வந்து நான் புக்குக்கு பின்னாடி எழுதியிருக்கேன், நீங்களும் அதை பார்த்து எழுதிக்கோங்க. இல்லாட்டா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன் வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஒன் வேர்ட்ஸ் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன், நீங்களும் உங்கள் புக்கில் அப்படியே என்ன செஞ்சோம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற பாடத்துக்கு உண்டானது வந்து நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், இல்லாட்டா இந்த வீடியோட எண்டில் ப்ளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன். சயின்ஸுக்கு மற்ற பாடத்துக்கு உண்டான இதுவும் குறித்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சோசியலுக்கும் இந்த வீடியோட எண்டில் ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை பார்த்து மற்ற பாடத்தை நினைச்சுங்க அப்படின்னா மார்க் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது பாடம் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தெரிவிச்சிங்க அப்படின்னா ஒரு 2லேருந்து ஒரு 3 நாளைக்குள்ளே நான் உங்களுக்கு அந்த பாடத்தை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள்.